வேர்ல்டு குருவின் அன்பு வணக்கங்கள். அக்ஷய திருதி வந்தாச்சு. வடபழனியில் இருக்க நம்ம எஸ்ஆர் ஜுவல்லரியில் இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கு சென்னையிலே பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையில் செயினுக்கு அனைத்து வகை செயின்களுக்கும் 8% தாங்க வேஸ்டேஜ், வளையலுக்கு 10%. சரி, மற்ற பொருட்கள்லாம் என்னன்னு கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜில் 30% டிஸ்கவுண்ட்டுங்க. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. இது அக்ஷய திருதியை அதிரடி ஆஃபர். அக்ஷய திருதியை வர 10ஆம் தேதி, இதுக்காக அட்வான்ஸ் புக்கிங்கும் இப்போ செய்துக்கிட்டே இருக்கோம். சரிங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், அக்ஷய திருதியைக்காக வர்ற 12ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இது மட்டும் இல்லை, சென்னை இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் உண்டுங்க. ஹாய் வீவர்ஸ், கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள். இன்று 9 மே 2024, புத்திசாலி. ஒரு காரியம் நிறைவேற வரைக்கும் அதை வெளியவே சொல்ல மாட்டாங்க, அவன் தாங்க புத்திசாலி. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். இன்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6615 ரூபாய், 22 கேரட் 1 சவரன் 52920 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் தங்கம் 6630 ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது. அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 15 ரூபாய் குறைந்துள்ளது. அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. 24 கேரட் 1 கிராம் தங்கம் 7386 ரூபாய், 24 கேரட் 10 கிராம் தங்கம் 73860 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய் 70 காசுகள், 1 கிலோ பார் வெள்ளி 88700 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் வெள்ளி 88 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது. அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 20 காசுகள் உயர்ந்துள்ளது. அதாவது 1 கிலோ ஒன்றிற்கு 200 ரூபாய் உயர்ந்துள்ளது. நன்றி, வாழ்க வளமுடன். இசை நாத்தரே, இன்றைய ஸ்பெஷல் பார்த்தோம்னா வைரத்தோடுங்க, டைமண்ட் ஸ்டட்டு. இதில் ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் 7 கல்லத்தோடு மட்டும்தான் டைமண்ட் கம்மலாகவே இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நிறைய இந்த கேட் டெக்னாலஜி டிசைனர்ஸு எல்லாம் வந்ததுக்கப்புறம் விதவிதமான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமண்டில் கூட பாருங்களேன், சைடில் ஒரு விங்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப அற்புதமாக, சென்டரில் அந்த ஸ்டாரு, அதுலேருந்து ஒரு வடிவம் கீழே வரா மாதிரி. இது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 40-50 சென்ட்ஸ், அதாவது 40-50 சென்ட் அளவு இருக்கிற டைமண்ட் பயன்படுத்தி, பொடி ஸ்டோன்ஸ் தான், ரொம்ப கிளிட்டரிங், ஆனால் அற்புதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க டைமண்ட்ஸ் எல்லாமே கலர், கிளாரிட்டி, கட்டிங் எல்லாமே ரொம்ப அற்புதமானது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், அந்தளவுக்கு முதல் தரம் வாய்ந்த டைமண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குல்ல.